சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு பிறகு திறக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகள். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தை அடுத்து மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறப்பு. சென்னையில் 3 மாநகராட்சி பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியாததால் அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று சென்னை வருகிறது மத்திய குழு. 2 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்ய திட்டம். மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் சேதமடைந்த கல்வி சான்றிதழ்களை கட்டணமின்றி பெற இன்று சிறப்பு முகாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் குறுவட்ட அளவிலான சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு. சென்னையில் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை கட்டணமின்றி பெறுவதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறும். மாநகராட்சியின் 46 மண்டல அலுவலகங்களில் நாளை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பதினாறாம் தேதி முதல் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை டோக்கன் கொடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. 6000 ரூபாய் கொடுத்ததுக்கு 2 தெரிவிக்கிறாங்க, எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. 16ஆம் தேதியில டோக்கன் கொடுக்கப்படும், இன்னும் ஒரு 10 நாள்ல முழுசா கொடுத்துருவோம். 10 நாட்களுக்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் உறுதி. மழை வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு கொடுத்துள்ள நிதி போதாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. தமிழக அரசு கோரிய 5060 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை மத்திய அரசிடம் பேசி எடப்பாடி பழனிசாமி பெற்றுத்தருமாறு வலியுறுத்தல். ஒன்றிய அரசு அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுத்தாருன்னா கொஞ்சம். சென்னை கடலில் கலந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் இந்திய கடலோர காவல்படை தீவிரம். ஹெலிகாப்டர்கள் மூலம் எண்ணெயை கரைக்கும் ரசாயனத்தை கொட்டும் பணி நடைபெற்றது. செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே இரும்பு தகடுகள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. தண்டவாளத்தை விட்டு 8 பெட்டிகள் விலகிச் சென்றதால் பரபரப்பு. சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தால் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரும் அனைத்து மின்சார ரயில்களும் சிங்கப்பெருமாள் கோவிலும் நிறுத்தம். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களும் தாமதம். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. தஞ்சாவூர் இஸ் பியூட்டிஃபுல் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி. பெரிய கோவில் முன்பாக குடும்பத்துடன் நின்று அமெரிக்க நடிகர் மைக்கேல் டக்ளஸ் எடுத்துக்கொண்ட படத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி. சத்தீஸ்கரின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் பழங்குடியின தலைவரான விஷ்ணு தியோசாய் தேர்வு. பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து ஆளுநர் மாளிகை சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஒடிசாவில் காங்கிரஸ் எம்பி தீரத் சாகு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி நடத்திய சோதனையில் சிக்கிய கருப்பு பணம் எவ்வளவு? இதுவரை 176 பணமூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு 350 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் பறிமுதல். இவ்வளவு அதிகமான கருப்பு பணத்தை எங்கிருந்துதான் குவிக்கின்றனர் என்றே தெரியவில்லை. ஊழல் குற்றச்சாட்டில் வசமாக சிக்கியிருக்கும் காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாகு கடந்த ஆண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவு வைரல். ஊழல் விவகாரத்தில் காங்கிரஸ் அமைதி காப்பது அதன் இயல்பு என
மத்திய அமைச்சர் அமித்ஷா கடும் தாக்கு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் மௌனமாக இருப்பது ஏன் எனவும் கேள்வி. தனது அரசியல் வாரிசை அறிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. தேசிய ஒருங்கிணைப்பாளரும் மருமகனுமான ஆகாஷ் ஆனந்தான் தனக்கு பின் கட்சியை வழிநடத்துவார் என அறிவிப்பு. மாநிலத்தின் நிலுவைத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தகவல். ஏழை மக்களின் பணத்தை விடுவிக்காவிடில் பிரதமர் பதவியை காலி செய்ய வேண்டும் என காட்டும். மனைவிக்கு 18 வயதுக்கு மேல் இருந்தால் திருமணத்திற்குள் நடக்கும் பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருதப்படாது. கணவனுக்கு குற்றவியல் தண்டனை வழங்க முடியாது என கூறி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கடற்கரையில் களை கட்டிய இந்திய கடற்படை தின கொண்டாட்டம். வீரர்களின் போர் ஒத்திகை மற்றும் சாகசங்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியின் போது பந்து வீசி ஸ்டம்பை பறக்கவிட்ட போதிலும் அவுட் கொடுக்காத நடுவர். ஸ்டம்ப் மீது வைக்கப்பட்டிருந்த குச்சி கீழே விழாமல் இருப்பது போன்ற புகைப்படம் வெளியானதால் இணையவாசிகள் குழப்பம். அரசு ஒதுக்கும் நிதியிலிருந்து கமிஷன் எடுக்காமலேயே மக்களுக்கு பயன்படுத்துவது என்பது பெரிய காரியம். சூலூர் அதிமுக எம்எல்ஏ கந்தசாமி பரபரப்பு பேச்சு. நாங்கள் அரசுடைய நிதியை பெற்றுதான் மக்களுக்கு சேவை செய்கின்றோம். எங்கள் நிதி இல்லை, எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்க 3 கோடி ரூபா சட்டமன்ற உறுப்பினர் நிதி வந்தாலும் சரி, ரோடு போடுறது அரசு கொடுத்த திட்டங்கள் இருந்தாலும் கூட அது முழுமையாக நாங்கள் பயன்படுத்தினாலும் போது ஒரு 10% 20% எடுக்காமல் பயன்படுத்தினாலே அது பெரிய காரியம். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பாறை உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. லாரி ஓட்டுநர்கள் உதவியுடன் கடப்பாறை கொண்டு அப்புறப்படுத்திய காவல்துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே திருமண மண்டப லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த ஊர் மக்களின் 35 லட்சம் ரூபாய் பணம் பட்டப்பகலில் கொள்ளை. கிராமத்தினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற போது நடந்த சம்பவம் குறித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும். பாஜக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதாதள் கட்சி தலைவர் குமாரசாமி பேச்சால் பரபரப்பு. தலைநகர் டெல்லியை மூடிய அடர்த்தியான புகை மூட்டம் காற்றின் தரம் மோசமான நிலையில் நீடிப்பதால் மக்கள் பாதிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.